வெல்கம் பேக் பேசிக் மாஸ்டர் தமிழ் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி எப்படி வந்து டு கம்ப்யூட்டர் அதே மாதிரி கம்ப்யூட்டர் டு போன்ஸ்கே எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த வீடியோவை ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் வச்சு நம்ம ஃபோனையும் கம்ப்யூட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான மெசேஜ் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனுக்கு வரும் நிறைய பேர் டவுட் என்ன கேட்குறீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க வந்தாலும் வரலைனாலும் பரவாயில்ல ஆனால் ஃபோன் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் லேப்டாப் மூலயம் பார்த்துக்கலாம் ஸோ லேப்டாப்பில் இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும் உங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் கூட ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு இன்புட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பாப்பப் மெசேஜ் மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து கண்டிப்பாக அதை காட்டும் அப்படி காட்டலைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு உங்கள் ஃபோனோட நேம் வந்து அதில் இருக்கும் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும்னா அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இது ரெண்டும் வரும் ரெண்டுலேயுமே உங்கள் ஃபைல்ஸ் தான் இருக்கும் நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்டெர்னல் ஸ்டோரேஜை டபுள் கிளிக் பண்ணி காட்டுறேன் இதுதான் டபுள் கிளிக் பண்ண ஸ்க்ரீனு இதில் டிசிஐஎம்னு இருக்கும் அதுதான் வந்து டிஜிட்டல் கேப்சர் இமேஜ் அதாவது நீங்கள் உங்கள் ஃபோன்ல இருந்து எடுத்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே அந்த ஃபோல்டர்ல தான் சேவ் ஆகும் அந்த ஃபோல்டரோட நேமை நல்லா நவ் பண்ணி நல்லா வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க டிசிஐஎம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும் அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் வரும் அதில் நீங்கள் கேமரான்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணணும் டபுள் கிளிக் பண்ணணும் ஸோ கேமரா ஃபோ ஃபோனை ஃபோல்டரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்த வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இதுலேயும் நீங்கள் நிறைய டவுட் கேட்குறீங்க வீடியோஸ் வந்து இருக்க மாட்டேங்குதா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன வேலை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்கள் ஃபோட்டோஸும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு எஸ்டி கார்ட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான் எஸ்டி கார்டில் இருக்கிற மெமரியை டவுட் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் டிசிஐஎம்மை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் குள்ளே போயும் கேமராவை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் இந்த மாதிரியான டைப்பில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் அண்ட் வீடியோஸ் கண்டிப்பாக அந்த ஸ்டோரேஜ்குள்ளே தான் இருக்கும் இப்போ நீங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலமாக நீங்கள் ஃபைல்ஸ் ஃபோனையும் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து லாக்கில் இல்லாமல் வச்சுக்கோங்க ஃபோன் வந்து லாக்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களால் ஃபோல்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியாது அதாவது சிஸ்டமில் ஃபோல்டர்ஸை ஓப்பன் பண்ண முடியாது ஸோ உங்கள் ஃபோன் வந்து அன்லாக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரியே செ செஞ்சுக்கலாம் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் நான் நம்புகிறேன் டீட்டெயிலாக இருந்தால் நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் அதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்